அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம 936வது குரல் பார்க்குறோம். இது என்ன குரல் அப்படின்னா, அகடாரார் அல்லல் உழப்பர் சூதென்னும் முகடியான் மூடப்பட்டார். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூது அப்படின்றது ஒரு தீய செயல். அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஆரம்பத்திலிருந்தே திருவள்ளுவர் இந்த குரலையும் வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. சூது அப்படின்றது ரொம்பவே ஒரு தீமையான ஒரு விஷயம். அதில் நீங்கள் போய் விழுந்தீங்க அப்படின்னா பேர் போயிடும், புகழ் போயிடும், இந்த மாதிரி பொருள் போயிடும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இழந்துடணும் அப்படின்னு ஒவ்வொரு குரல்லையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இந்த குரலில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த சூதாட்டத்துக்கு போயிட்டவங்க நம்ம எல்லாரும் எதுக்கு ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் சொல்லுங்க. எதுக்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த ஒருஜான் வயிற்றுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அப்படி சூதாட்டத்துக்கு போனவங்க அவர்கள் மட்டும் இல்லை, அவங்க குடும்பம் கூட ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம வறுமையில் வாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமா. எவ்வளோ உழைச்சி நம்மளுடைய எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணி நமக்கு வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் எவ்வளோ பேர் இன்னைக்கு இந்த சூதாட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தால் இழந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இழக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், குடும்பத்தில் அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கும், மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும், அவங்களுக்கே ஏதாவது வாங்கிக்க வேண்டியது இருக்கும், இல்லை ஒருவேளை பட்டினி அதாவது சாப்பாடு கூட வழி இல்லாத அளவுக்கு அந்த குடும்பம் இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் சூதாட்டத்தில் போட்டு நான் அதில் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு, அது ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையா இல்லை என்னன்றது தெரியல, அதுவும் ஒரு போதையா என்னன்றது தெரியல, ஆனால் நான் அதில் ஜெயிச்சிருவேன், நான் சம்பாரிச்சிருவேன் அப்படின்னு குடும்பத்தை பட்னி போட்டு தானும் பட்னியாக இருந்து வயிறார ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாத அளவுக்கான ஒரு துன்பத்தை இந்த சூதாட்டம் கொடுத்துடும் அப்படின்றத தான் திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்காரு. அகடாரார் அல்லல் உழப்பர் சூதென்னும் முகடியான் மூடப்பட்டார் அப்படின்னு. மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். நன்றி. குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.